அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. எப்போ மாதிரி இந்த புது வாரத்தையும் நம்ம எக்ஸைட்டடாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் மீ 11 லைட் உடைய அன்பாக்சிங் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ ஒன் ப்ளஸ் நாட் டூ எஸ் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுக்கும் கார்டு தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி அப்டேட்ஸ் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா டாப் டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஜியோ டேட்டாக்காக லோன் தராங்க, அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதோட ஓடோஃபோனும் 5G ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் பிளஸ் 19 இந்த ஸ்மார்ட் போன் வந்து கலர் ஓஎஸ்ல வரலாம் தெரிஞ்சிருக்கு. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தலாம் டெக்னிக்ஸ் 570 இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டு ஒரு இன்னோவேட்டிவான மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KN95 மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் ஒரு பிக் டீம் வச்சு ரெடி பண்ண ஒரு மாஸ்க். ஸோ இந்த மாஸ்கில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க்குள்ளே நிறைய பயோ சென்சார்ஸ் வச்சு தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பயோ சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மூச்சு காற்றை டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மூச்சு காற்றுல வந்து கோவிட் வைரஸ் இருக்கா இல்லையான்னு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஒன் ஒரு ஸ்ட்ரிப்ல ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துரும். இன்னும் சொல்ல போனா வந்து இப்போ COVID-19 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே PCR டெஸ்ட் தான் பண்றாங்க. அதை விட இது அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஜஸ்ட் மாஸ்க் போட்டாவே வந்து கோவிட் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த மாஸ்க்கை வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இதை லேப்ல ஒர்க் பண்றவங்க அப்புறம் டாக்டர்ஸ் இவங்களுக்காக தான் ரெடி பண்ணதா தெரியுது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் அஃபிஷியல் லான்ச் ஆகி ஜஸ்ட் 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள இதோட டவுன்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன்ஸை டச் பண்ணியிருக்கு. அகைன் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பிளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. iOSக்கு இன்னும் இந்தியாவில் லான்ச்சே பண்ணல. அதுக்குள்ளே 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ரெக்கார்ட் பிரேக்கிங். அதோட டாப் 10 அதாவது பிளே ஸ்டோரில் டாப் 10 டவுன்லோட்ஸில் வந்து இப்போ உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. அகைன் குளோபலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் இப்போவும் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. பட் ஸ்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணி ஜஸ்ட் 2 நாளுக்குள்ளே இவ்வளோ டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டவுன்லோட் அப்படிங்கிறது தான் உண்மை. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அகைன் இந்த விண்டோஸ் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்வலாக விண்டோஸில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1993 வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ ஸ்க்ரீன் தான் ஹைலைட் ஆகும். பட் இதை வந்து விண்டோஸ் 11 இவங்க சேஞ்ச் பண்ண போகிறதா தெரியுது. SBSOD அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் இல்லாமல் இனிமேல் பிளாக் ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம். அகைன் இப்போவும் இது BSOD தான், பட் பிளாக் ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் இது இன்னும் அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆகலை, இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோஸ் 11 இது சேஞ்ச் ஆகும். ஸோ 1993 விண்டோஸ் NT இருந்து இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இனிமேல் உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக டிஸ்பிளே ஆகும். இந்தியாவில் 5G ட்ரையல்ஸ் அண்ட் 5G டெஸ்டிங் அப்படின்னு சொன்னாவே இது வரைக்கும் ஜியோ அண்ட் ஏர்டெல் தான் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஓடோஃபோன் உடைய MD அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓடோஃபோன் தரப்புல வந்து 5G டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிட்டதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் இது நார்த் இந்தியாவில், இப்போ மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் குஜராத் இங்கெல்லாம் வந்து இவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓடோஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஸ்பெக்ட்ரம் என்ன பேண்ட் இதெல்லாம் அவங்க டிஸ்க்ளோஸே பண்ணலை. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 4G நெட்ஒர்க்கை வந்து அப்கிரேட் பண்ணி 5G இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போக போக தான் தெரியும் என்ன ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுறாங்க. அகைன் நோக்கியா அண்ட் எரிக்சனோட தான் கொலாப் பண்ணி ஓடோஃபோன் அவங்களுடைய 5G நெட்ஒர்க் டெஸ்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ எப்போவுமே அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக வந்து புது புது டேட்டா பிளான்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு டேட்டா பிளான் கிடையாது, டேட்டா லோன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் இந்த டேட்டா லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை உங்களுடைய டேட்டா பேக் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய வேலட் ஒர்க் ஆகலை, ஜிபே பேடிஎம் ஒர்க் ஆகலை, இல்லை உங்ககிட்ட பணம் இல்லை பே பண்ண முடியலன்னா வந்து நீங்கள் டேட்டா லோன் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் இந்த டேட்டா லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5GB வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 5GB அப்படிங்கும்போது 1GB உடைய வேல்யூ வந்து 11 ரூபாய் தான். 11 ரூபாய் கொடுத்து நீங்கள் 1GB வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 5 times டேட்டா லோன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டேட்டா லோனை நீங்கள் போரோ பண்ணணும்னா உங்ககிட்ட மை ஜியோ ஆப் இருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் 1GB லோன் பேக் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை செலக்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். எல்லா ஜியோ யூசர்ஸ்க்கும் வந்து மை ஜியோ ஆப்பில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி F22 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாளைக்கு அதாவது
அது July 6th அன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. அகெயின் நிறைய டீசர்ஸ் வந்து லான்ச் டீசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 6000 mAh பிக் பேட்டரியோட தான் லான்ச் பண்ணுறாங்க. கூடவே சூப்பர் அமலட் பேனல், ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய M42 M32 எப்படி இருந்ததோ அதே மாதிரி F22 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஷாமியுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Mi 11 Ultra உடைய சேல் வந்து இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். பட் இது July 7th அன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சோர்சஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. இந்த சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு அடிஷ்னல் ஆஃபர் சொல்லியிருக்காங்க, அதாவது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI கார்டு யூசர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் SBI கார்டு யூசராக இருந்தால் இதில் 5000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ் வந்து 69,999, 5000 rupees போனால் 64,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SBI கார்டு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டான்னு தெரியல. ஸோ நீங்கள் Mi 11 Ultra ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா SBI கார்டு யூஸராக இருந்தால் இந்த ஆஃபரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்டர்நெட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது லான்ச்சே ஆகாதுன்னாங்க, இப்போ வந்து நிறைய இமேஜஸ் இதை பற்றி வருது, ரூமர்ஸும் வருது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸினோஸில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எக்ஸினோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்தியா யூரோப்பில் எக்ஸினோஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி குளோபலாக எல்லா இடங்கள்லையும் எக்ஸினோஸில் லான்ச் பண்ணலாம் தெரியுது, ஸ்னாப் டிராகன் இல்லாமல். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிப்செட் ஷார்ட்டேஜ் தான். எங்கேயுமே வந்து உங்களுக்கு சிப்செட் இல்லாததுனால வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லா இடங்கள்லையும் எக்ஸினோஸில் சாம்சங் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட 4 கலர் வேரியன்ஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட சாம்சங் உடைய அன்பேக் இவெண்ட்டுக்கான லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. இது August 11th அன்னைக்கு இவங்க கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக அன்பேக் இவெண்ட் அப்படின்னாவே நோட் சீரீஸ் தான் இவங்க கொண்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி வந்து இவங்களுடைய வாட்ச், ஃப்ளிப் மாடல், ஃபோல்டபுள் மாடல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங்குடைய என்டர்பிரைஸ் மாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்பேக் இவெண்ட் August 11th அன்னைக்கு. ரீசெண்டாக ரியல்மி வந்து கொடாக் கேமரா கம்பெனியோட கொலாப் பண்ணியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொலாபரேஷனில் அடுத்ததாக இவங்க கொண்டு வர போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய நம்பர் சீரீஸ் Realme 9 சீரீஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட இந்த 9 சீரீஸில் வந்து 108 MP இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். எப்படி ரெட்மி அவங்களுடைய Note 10 Pro Max லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி ரியல்மியுடைய 9 Pro 108 MP லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதுவும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், அமலட் பேனல், நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட ரியல்மியுடைய 9 Pro லான்ச் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியே இருக்கு. OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் OnePlus 90 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து OnePlus 90 கூடவே OnePlus 90 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. அகைன் 90 and 90 Pro வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செகண்ட் வியூ வந்து 90 Pro இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது Mi 11 Ultra வந்து உங்களுக்கு கேமரா மாடியூலில் எப்படி செகண்ட் வியூ இருந்ததோ அந்த மாதிரி 90 Pro வந்து உங்களுக்கு செகண்ட் வியூவோடு இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Snapdragon 888+ சைனாவில் வந்து கலர் OS இவங்க லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் OS அண்ட் ஆக்சிஜன் OS உடைய காம்போவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus 90 ஃப்ளாக்ஷிப் சீரீஸாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச மாஸ்க் உடைய பேர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் MMWave டெக்னாலஜி, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பாஸ்கரன், கங்க்ராச்சுலேஷன் பாஸ்கரன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.